குரு கோபிந்த் சிங்கின் மகன்கள் உயிர் தியாகம் செய்ததை நினைவு கூறும் வீரபால தினம். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் இந்திய மருத்துவ சங்க பிரதிநிதிகள் சந்திப்பு. கொரோனா பரவலை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய தீவிர நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. பதினெட்டாவது ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிப்பு. தமிழகம் முழுவதும் மீனவர்கள் உள்ளிட்டோர் கண்ணீர் அஞ்சலி. மகளிருக்கான தென்மண்டல ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் மாநில அமைச்சர் ரகுபதி இன்று தொடங்கி வைத்தார். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கிறது. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.